நவீன யுகத்தின் உழவர். வணக்கம். ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கூட்டுப்பண்ணை விவசாயத்தை இயற்கை விவசாயத்தின் மூலமாக செய்து வெற்றி காண்பது எப்படி என்பதை பற்றி திருவாரூர் மாவட்டம் திருத்தரைப்பூண்டி வட்டம் பரம்பியம் கிராமத்தைச் சேர்ந்த திரு ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை நம்முன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். வணக்கம் சார். வணக்கம். ஆர்கானிக் விவசாயியா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. குறைந்த அளவு இடத்துல ஆடு மாடு கோழி கீரை வெண்டை மீன் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் இடத்துல இவ்வளோ விஷயங்கள் பண்ணணுங்கிறவங்க என்ன உங்களுக்கு எப்படி உருவாச்சு? நம்ம கீழத்தஞ்சை மாவட்டம் சொல்லக்கூடிய திருவாரூர் நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இயற்கையினுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே விவசாயம் மற்றதும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையை மாற்றணும், நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது மக்களுக்கு சொல்லணும், அதே சமயத்தில் கிராமப்புற விவசாயிகளும் பயன்பெறணுங்கிற விதத்தில் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருந்தது. கிட்டத்தட்ட 2001லேருந்து 2005 வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட தொடர்பு ஆண்டாண்டு இங்கே வந்துடுவார், எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். எந்த விதமான பாதிப்பும் நல்ல விஷயங்களும் கொண்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில், பாதிப்பு இல்லாத வகையில் கொண்டு போகணும் அப்படிங்கிற அவருடைய தாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதன் மூலமாக அந்த எண்ணம் பிறந்ததில் தான் இந்த ஆர்கானிக், அதாவது இன்டெகிரேட் ஃபார்மிங் சொல்லக்கூடிய ஆடு மாடு கோழி மீன் இயற்கை விவசாயத்தில் காய்கறி கீரை வகைகள் இது எல்லாமே பண்ணியிருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ஒரு 10% 20% தான் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்ல முடியும். இயற்கை முறையில் வெள்ளாடு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். இதுக்கு வந்து அடிப்படை தேவை, இப்போ ஏதாவது நம்ம வந்து பறன் அமைச்சு நீங்கள் ஆடு வளர்க்குறீங்களா இல்லை சும்மா மேய்ச்சலாக முறையில் ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்புங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சின்ன ஏழையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிச்சயம் வளர்க்கலாம். அதுக்குள்ளே சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா பறன் மேல் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் மற்ற பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ அதனுடைய ஆடு படுத்திருக்கும்போது அந்த இடத்துல உள்ள யூரின் அதனுடைய புழுக்கைகள்லாம் பட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா மேலே பறன் மேல் எந்த ஒரு ஆடும் பார்த்தீங்கன்னா மழை காலத்துலையும் மற்ற காலத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்கே மேடான பகுதி இருக்கும் அந்த மேட்டில் போய் உட்காந்துக்கும், படுத்துக்கும். என்ன காரணம், நேச்சராக கீழே தரையில் படுக்காமல் அந்த ஈரம் போக்குவரத்து இது மாதிரி இல்லாத ஏரியாவில் போய் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பறன் அமைச்சு அடைக்கிறேன். அதிகமாக இருக்கும் இருந்தாலும் இந்த கிளைமேட் கண்டிஷன் இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் ஆகிடும். அதையும் மீறி எங்கேயாவது வெளில போகிற இடத்துல எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாய் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடுகளை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக நம்ம வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிக்கிறது தான் நல்லது. சரி, ஏன்னு கேட்டிங்கன்னா தொற்று நோய் வந்ததுனாவே அடுத்தடுத்த ஆட்டுக்கு தொட்டிட்டு போகும் உங்களுக்கு. இதை தவிர நிறைய மெத்தடாக தவிர நம்ம சுற்றுச்சூழலில் கிடைக்கிறத வச்சு நிறைய அப்பப்போ மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 300 சதுர அடி இடத்துல நீ வந்து 50 ஆடு வளர்க்கலாம்னு சொன்னீங்களா? ஆமா, 50 ஆடு. நம்ம 50 ஆடு வளர்த்துட்டு வந்தோம்னா ஒரு வருஷத்துக்கு தோராயமா என்ன ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? நான் ஒரு சின்ன முயற்சி பண்ணேன், என்ன கேட்டீங்கன்னா இந்த சுரோகி இந்த மாதிரி வெளி மாநிலத்தில் உள்ள ஆடுகளை வந்து கிராஸ் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு கிராஸ் பண்ணேன். ஆனா அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுத்தமா அது ஒத்து வரல, செட் ஆகல. எதாவது உண்மை என்ன கேட்டீங்கன்னா எப்போதுமே
அதாவது நம்ம நம்ம லேண்ட் அதாவது நம்மளோட கண்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு அங்கங்க உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ள நாட்டாடுகளை வளர்க்குறது தான் லாபகரமாக இருக்குது. சரி சரி. ஏன்னு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அவனுடைய தீவனம் எடுக்கிறதுலையோ கொள்றதுலையோ மற்ற பிரச்சனைகளோ பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா பெரிய வெயிட் எல்லாம் போட்டு பெரிய ஆடெல்லாம் வளராது. ஒரு ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 3500 நாலு ஒரு கிடா குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதத்தில் விற்கணும்னு வச்சிங்களேன் ஒரு 3500 4000 போகும். சரி. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 15 மாதத்துக்கு 2 ப்ரீட் எடுக்கலாம். அப்போ ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஆடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் கூட லாபம் தரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. செலவுகள் போக செலவுகள் போக நிச்சயம் நிச்சயம் செலவுகள் அதிகமாக கிடையாது இல்லை உங்களுக்கு ஆளு மெயின்டெனன்ஸ் தான். ஏன்னா வெளியில் போய் மேஞ்சிட்டு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிறத பார்த்து போட்டுக்கும் போது அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இந்த நீங்கள் வளர்க்குற நாட்டு ரகம் இதுக்கு பேர் ஏதாவது இருக்கா? இது வந்து நான் என்னன்னு கேட்டால் எல்லாமே எல்லாம் கிராஸ் ஆகிருக்கிறதுனால இதை பற்றியும் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக பல்லையாடுன்னு சொல்லுவாங்க, பல்லையாடு கன்னியாடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இங்கே உள்ள லேண்டில் பிரீடு உங்களுக்கு. அதாவது வரிக்கைன்னு சொல்லுவாங்க, அதான் ஒரு மூஞ்சில கோடு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா கன்னியாடுன்னு சொல்லுவாங்க. சாதாரண இந்த மாதிரி ஆடுலாம் பார்த்தீங்கன்னா பல்லையாடுன்னு சொல்லுவாங்க. பல்லையாடு வந்து ஒரு ஈத்துக்கு எத்தனை குட்டிகள் போடுற வாய்ப்பு இருக்கு? அது வந்து என்ன கேட்டால் அதனுடைய ஜெனட்டிக் நேச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில 1 போடும், 2 போடும், 4 போடும். அதனுடைய ஜெனட்டிக் நேச்சர் அதனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எத்தனை ஒரு மாதம் எவ்வளோ எக் வருது என்ன இருந்தது கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது முன்ன பின்ன வரும். கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி இதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் வழியாடுகள்னு சொல்லுவாங்க, ரெட்டை குட்டி ஆடு, 4 குட்டி ஆடு, ஒத்த குட்டி ஆடுன்னு சொல்லுவாங்க. குடும்ப நாளைக்கு அது மாதிரி பார்த்து எடுத்தோம்னா அது ஓரளவுக்கு 90% இப்போ அந்த ஆட்டுப்பாலுக்கு வந்து இப்போ கொஞ்சம் டிமாண்ட் இருக்கு. ஆமாம், ஆட்டு பாலும் நீங்கள் எடுத்து விற்பனை பண்ணுறீங்களா? இல்லை, ஆட்டுப்பாலை பொறுத்த வரைக்கும் குட்டி போட்டுதானே ஆட்டை வந்து ஊடம் குட்டியை வந்து ஊட்டமாக வளர்க்குறது தான் நல்லது. அதுக்கே போதுமான அளவு தான் இருக்கும். அது சமயத்தில் பத்த மாட்டேங்குது. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா பசும்பால் எடுத்து நம்ம போடுற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதனால் ஆட்டு பால் முடியாது. அதுக்கான முயற்சியை தான் நான் எடுத்தேன். அந்த சுரோகின்னு சொல்லிட்டு பால் நிறையா கொடுக்கணுன்றதுக்காக அதை கொண்டாந்து போட்டு ப்ரீட் பண்ணேன். அந்த ஆட்டுப்பாலாம் பண்ணேன். பட் நம்ம ஏரியாவுக்கு ஒத்து வரல, அதனால் அதை விட்டுட்டோம். பொதுவாக வந்து இயற்கை முறையிலே ஆடு வளர்த்தா அது லாபகரமாக இருக்கும். நிச்சயமாக நல்லா லாபகரமாக இருக்கும். அது நம்ம நாட்டாடுகள் வளர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சார், இப்போ எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எந்த வைத்தியர்கிட்ட போனாலும் கீரை சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்க, அப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கீரையை, அற்புதமான கீரையை இயற்கை முறையில் விளைவித்து மக்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். இப்போ ஒரு நல்ல விஷயம், அதை கீரை நல்லா வளரணும் அப்படின்னாலே மண் வளம்னால ரொம்ப முக்கியம். ஆமாம், ஏன்னா அது வந்து குறுகிய கால பயிர். இந்த மண்ணை வளப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? இந்த இயற்கை விவசாயத்துடைய பேஸே அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்நடைகள், அதாவது ஆடு மாடு. இப்போ என்கிட்ட இருக்கு இந்த இன்டகிரேட் ஃபார்ம்ல ஆடு மாடு என்கிட்ட இருக்கு. சரி. அதனுடைய சாணங்கள், ஆட்டினுடைய புழுக்கைகள், அதை தவிர என்ன ஆட்டு கோமியம், மாட்டினுடைய கோமியம், இதை பயன்படுத்தி தான் 100%க்கு 100% இயற்கை விவசாயமா எந்த விதமான ரசாயனம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லாமல் தான் அந்த கீரை வகைகளை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி. இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மண்ணில் குளத்துலேருந்து கீழேந்து எடுத்ததுனால எல்லா விதமான நியூட்ரியன்ஸ், எல்லா விதமான மினரல்ஸும் என்னுடைய மண்ணில் இருக்குது. இப்போ குளத்துலேருந்து தான் இங்கே வந்து மண்ணை போட்டு? ஆமாம் ஆமாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீர் விவசாயம் தண்ணி இல்லாத பகுதி, போர் தண்ணி இல்லாத பகுதி அப்படிங்கிறதுனால மெயினாக குளம் வெட்டுறதுக்காக 1 ஏக்கரில் குளம் பார்த்தீங்கன்னா 18 அடி ஆழத்தில் எடுத்திருக்கேன். ஓ, அந்த 18 அடி ஆழத்துலையும் என்னுடைய இரிகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு தேவையான தண்ணீரை வந்து அது கொடுக்குற அளவுக்கு பண்ணியிருக்கேன். பண்ணை கூட்டம் அமைச்சிருக்கேன். ஆமாம், நுண்ணிய பாசனி திட்டம்னு சொல்லுவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ட்ரிப் இரிகேஷன் இருக்குது, ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது, அடுத்து ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது. இந்த 3 வச்சு இந்த 4 ஏக்கரில் உள்ள பயிர் அனைத்து தேவைகளுக்கும் தேவையான தண்ணீரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் 1 வருஷத்துக்கான காலகட்டங்கள். சரி. இந்த மண்ணை வளப்படுத்தி போட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா இப்போ இந்த ஆடு மாடு கழிவு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கழிவுகளை பயன்படுத்தி அதாவது பஞ்சகவியம், அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், இதை தவிர ஈஎம் சொல்லிட்டு எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவாங்கல்ல, அது இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வகையான அந்த உயிர் உரங்களை நானே தயார் பண்ணுறேன். தயார் பண்ணி மண்ணில் போட்டு, ஆமாம் மண்ணில் போட்டு நல்லா வச்சுட்டு, அதாவது ஒன்று ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா கேப், ஒரு அதாவது பிளைனாக போடுறது ஒரு 15-15 நாள் கேப் விட்டு இதை போட்டு மேலே போட்டு பார்த்தீங்கன்னா தெளித்து வச்சுட்டாவே ஒரு நல்ல அற்புதமான, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பசுமையாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன். மண் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண ஒரு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் என்னங்கிறது தெரியும். இப்போ மண்ணை வந்து மாட்டுச்சானம் ஆட்டுச்சானம் கோமையெல்லாம் போட்டு நல்லா உழுகுறீங்க. ஆமாம், உழுதுட்டு பாறை அமைக்கிறீங்களா? ஆமா, பார்த்துச்சே உண்டு எல்லாம். எத்தனை அடிக்கு பாகாரம் அமைக்கிறீங்க? அதாவது இது வந்து அவங்கவுங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த முன்ன பின்ன செஞ்சாலும் இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இதை பொறுத்தவரை நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 அடிக்கு 4 அடி 5 அடி 4 அடி அகலம், 30 அடி நீளம் அனைட்டம்.
விவசாயம் பண்ணி கஸ்டமர்கிட்ட கிடைக்கிற அளவுக்கு நான் நேர்வழி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க கீரை விதைக்கிறோம், இப்ப நீங்க வந்து 5 அடிக்கு 30 அடி அகலத்துல கீரை விதைக்கிறோம், இதுல வந்து ஏதாவது பூச்சி தாக்குதல்கள் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கீரையினால நிறைய பூச்சி வரும், அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்றீங்க? இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா சாணம் அதிகமாக, சாணம் இந்த ஆட்டா முழுக்க போகிறதால விட நூற்புழுன்னு சொல்லுவாங்க, ஃபங்கசிஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபங்கசிஸ் கிரியேட் ஆகிறதுக்கு நம்ம உயிர் உரங்கள்னு சொல்லக்கூடிய அசோஸ்பரில்லம், ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ட்ரைகோடர்மா விரிடியும் இந்த சூடோமோனஸும் பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சை சம்மந்தப்பட்டதை கொல்லக்கூடியது, நூற்புழுவை தாக்கத்தை கொடுக்கக்கூடியது. அது வந்து எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது, உயிர் உரம் தான், அது உயிர் ரியாக்டர் தான் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அதை கிரவுண்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மேலே தெளிச்சிங்கனாவே இந்த பிரச்சனை வராது. இதில் வந்து செலவுன்னு நமக்கு எவ்வளோ இருக்கு? செலவை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நேரடியாக இப்போ பல வேலைகள் நான் செஞ்சுட்டு நேரடியாக என்னால் ஈடுபட முடியாததுனால நான் இங்கே உள்ள கிராமப்புற தொழிலாளர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் அடிப்படையில் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் என்னுடைய ஃபார்மில் வேலை பார்க்குறாங்க. அது ஆவரேஜாக வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாயிலேருந்து 250 ரூபா லேபர்னு செலவாகும். செலவாகும், ஆமாம். அப்போ 750 ரூபா நமக்கு, ஆமாம், 750 ரூபா இல்லைன்னா கூட இன்னும் 50% மோட்டார் ஓட்டுறோம், கரண்ட் ஓட்டுறோம், இதெல்லாம் போய் மெயின்டெனன்ஸு மறுபடியும் உறந்தடிக்கிறது போக்கு, இந்த இயற்கை உரம் போடுறது போக்குவரத்து இதெல்லாம் செலவெல்லாம் கூட 50% நமக்கு வந்து 50% லாபம் 22 நாளுங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். அதாவது நல்ல விஷயம், அதாவது கீரைங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம், குறைந்த இடத்துல குறுகிய காலத்தில் வருமானம் தரக்கூடியது. இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட கீரைக்கும் இது கெமிக்கல் உரம் போட்டு விளைவிக்கப்பட்ட கீரைக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இது பெரிய விஷயமே கிடையாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா எதை எடுத்தாலும் நம்மள்கிட்ட உள்ளது பச்சையாக சாப்பிடலாம். காய்கறி தயார் பண்ணுறதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பச்சையாக சாப்பிட்டு பார்த்தாவே அவனுடைய டேஸ்ட் வெரிச்சிடும். சாதாரண மார்க்கெட்டுக்கு போய் ஒரு வெண்டைக்காயை வாங்கி கடிச்சி பார்த்தீங்கன்னாவும் இங்கே உள்ள வெண்டைக்காயை எடுத்து கடிச்சி பார்த்தீங்கன்னாவும் தெரியும். அடுத்தது அதேமாதிரி மார்க்கெட்டில் விற்கிற கீரையை ஒரு நாளைக்கு வந்து ஒரு கூட்டோ பொரியலோ வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த பேரலெலாம் இதையும் செஞ்சு வச்சுட்டு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாத்த விட ஒரு மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து சென்சேஷன் வந்து நிறைய சாப்பிட்டு நிறைய போயிட்டு நிறைய டேஸ்ட்டில் சாப்பிட்டு வரணும். சின்ன குழந்தைங்க இருக்குது பார்த்தீங்களா, 1 வயசு குழந்தைங்க, 1.5 வயசு குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்க, அது பார்த்தீங்கன்னா அக்யூரஸியாக கரெக்டாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும். சாதாரண கீரைனாவே அலர்ஜி ஓடும். சாதாரண மார்க்கெட்டில் விட்டு கீரை வாங்கி கொடுத்தீங்கன்னாவோ ஒரு காய்கறி வாங்கி கொடுத்தீங்கனாவே சாப்பிடாது கொமட்டிட்டு ஓடிடும். அதே சமயத்தில் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு முதல்ல கொடுத்து டெஸ்ட் இந்த கீரை தின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த கரண்டியை வந்து தானாக எடுத்து போட்டு திங்கும். ஓ, இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட கீரையை குழந்தைகள் விரும்பி சாப்பிடுறாங்க. குழந்தைகள் ரிசர்ச் பண்ணணும்னா குழந்தைங்களேருந்து ஆரம்பிக்கணும். குழந்தைங்களை நீங்கள் ஆரம்பித்து குழந்தை உண்மையாக அந்த கீரை ஒரு பிடிக்கிற ஒரு ஓரளவு ஆவரேஜ் பசியாக இருக்கும்போது கொடுத்து ஒரு கீரை இருந்தால் அடுத்த கீரை கவலம் போணுச்சுனாவே அது நிச்சயம் இயற்கை கீரை தான் சொல்லலாம். இது வந்து சின்ன சிம்பிளாக சொல்லக்கூடியது, இது ஒரு காமெடியாகவும் இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா இது உண்மை. சார், இப்போ இந்த பண்ணை குட்டை தண்ணீருக்காக அமைச்சிருக்கீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 ஏக்கரா, ஆமாம், 5 ஏக்கர் மொத்தம், 5 ஏக்கரில் இப்போ எவ்வளோ இடத்துல இந்த பண்ணை குட்டை அமைச்சிருக்கீங்க? என்ன கேட்டிங்கன்னா அந்த 100 குழின்னு சொல்லுவாங்க, 1 மான்னு சொல்லுவாங்க நம்ம கணக்கு இந்த ஊர் கணக்கில். அதாவது 1 ஏக்கரில் 1/3, 1/3 அந்த அளவுக்கு இது வந்து 100க்கு 100 மீட்டர், 100 மீட்டர் ஆகலாம், 100 மீட்டர், 100 மீட்டர் இது 100 அடி ஆகலாம், 100 மீட்டர் வெட்டு தான் வெட்டியிருக்கேன். ஆழம் எத்தனை அடி போட்டு? இதை பொறுத்த வரைக்கும் நான் குறைந்தபட்சம் 4 அடி தான் வச்சிருக்கேன். இது சரி, ஆமாம். இப்போ வெயில் காலத்தில் இது கொஞ்சம் தண்ணி கிடைக்குதா? அதாவது இது வந்து ஆடு மாடு போக்குவரத்து புலங்குறதுக்கும் அவசியத்தை தான் வச்சுக்கணும், தவிர ஃபுல்லாக இது வந்து கொடுத்துன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் மழை பெஞ்சதுன்னா ரீஸ்டோர் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா சுற்றி வாய்க்கால் இருக்கும், இந்த ஃபார்மில் உள்ள தண்ணி போகிற மழை ஒரு மழை பெஞ்சால் கூட உடனே வந்து இதில் வடிஞ்சிடும். ஓகே ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிற அடிப்படையில் மழை நீரை சேகரித்து சிக்கனமாக பயன்படுத்திட்டு இருக்கேன். நம்ம தண்ணி பிரச்சனை இப்போ எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. ஆமாம், அதாவது ஒரு விவசாயிக்கு தேவை வந்து பண்ணை குட்டை ரொம்ப முக்கியம், அவசியம், மிக மிக அவசியம். விவசாயி எந்த காலத்திலையும் தண்ணி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு
பண்ணை கூட்டை ரொம்ப அவசியம். நிச்சயம் மிக மிக அவசியமான ஒண்ணு நினைக்கிறேன். ஒவ்வொரு விவசாயியும் பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை கூட்டை வந்து அவசியம் அமைச்சுக்கணும். தண்ணியை வந்து வீணாக்குறத விட சேகரிச்சு வச்சுக்கிட்டோம்னா தான், காசு பணத்தை சேகரிக்கிறது முக்கியம் இல்ல, விவசாயி தண்ணியை தேமிச்சு வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். நிச்சயமா நிச்சயமா அவசியமான ஒண்ணு. அதாவது இந்த புடல் பந்தலுக்கு கீழே இதுக்கு மத்தியில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்கள் வந்து எல்லா விவசாயமே பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த புடலை அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ புடலை வந்து இந்த நாட்டு புடலை வந்து அதிகமாக இப்போ யாருமே பயிர்றது இல்லை, எல்லாம் இந்த குட்டைப்புடல் ஹைப்ரிட் புடலை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது இந்த நாட்டு புடலை பண்ணியிருக்கீங்க, இது எவ்வளவு ஒரே நீட்டமாக பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இதில் போட்டிருப்பீங்க? இது வந்து பல்வேறு காய்கறி சாகுபடி பண்ணுறதுனால ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த அளவில் தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 சென்ட் தான் வரும் உங்களுக்கு. 30 சென்ட், இந்த 30 சென்ட்ல ஒரு 40 செடி வச்சுருப்பீங்களா? ஆமாம், 40 செடி வரும், அவ்வளோதான். கரெக்டாக சொல்கிறீங்க, 40 செடி. ஆமாம். இப்போ இந்த ஒரு செடிக்கு இடைவெளியில் ஒரு குழிக்கு இடைவெளி எவ்வளோ விட்டுருக்கீங்க? இதை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டீங்கன்னா 8 அடி விட்டுருக்கேன். 8 அடி ஒவ்வொரு குழிலையும் எத்தனை விதை போட்டு அப்படின்னா 3-4 போடுவேன். 2-3 மேலே இருந்ததுன்னா கலப்பிச்சு எடுத்துக்கலாம். குழியில் இயற்கை உரங்கள் எதுவும் போடுறீங்களா? ஆமாம், என்கிட்ட நிச்சயமாக இயற்கை சமர் தான், இயற்கை தான் போடுறேன். என்கிட்ட இந்த ஆடு மாடுடைய கழிவுகளான ஆட்டம் கொடுக்க, அது தொடர்புடைய சாணம், இது நல்லா மக்க வச்சு அதில் அசோஸ் வெல்லம் பாக்ஸோபெக்டீரியான்னு சொல்லக்கூடிய உயிர் உரங்களை கொடுத்து, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா பிடி சூடமோனஸு இந்த மாதிரி நுண்ணுயிர் காஞ்சான உயிர், அதுவும் உயிர் சம்மந்தப்பட்டதான், வேறு கெமிக்கல் எதுவும் கிடையாது. அதையெல்லாம் கலவை கலந்து 1 வாரம் 10 நாள் வரைக்கும் ஈரத்தன்மை உள்ளதாக வச்சுருப்பேன். அது அது ஊட்டமேற்றிய தொழு உரம்னு பேர் இருக்குது. அதை எடுத்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அங்கே உள்ள ஒவ்வொரு செடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 கூடை 3 அன்னக்கூடை அளவுக்கு ஆமாம் போட்டுட்டு அதில் விதையை ஊனிடுவேன். அதாவது இப்போ இந்த குழி வந்து எவ்வளோ அகலம் எவ்வளோ ஆழத்தை கெடுக்கணும் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மேட்டுப்பாத்தி அமைப்பில் அமைச்சிருக்கேன். இது ஏன்னு கேட்டிங்கன்னா மழை காலத்தில் வந்து தண்ணி அழுகி போயிடும் உங்களுக்கு. அதனால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 1.5-2 அடி டெப்த்து இப்போ சாதாரண ஃப்ளோரில் விட்டு மேலே வச்சிருக்கேன். ஓ, மேலே 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 மேலே. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் தண்ணி வந்து ட்ரைன் ஆகிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி வந்து பெரிய அளவெல்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரேடியஸ் ஒரு 2 மீட்டர் அளவுக்கு விட்டோம் அகலம். ஆமாம், ரவுண்டு. ஆமாம், அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு போட்டுட்டு சரி பண்ணாலே போதுமானதாக இருக்கு. இப்போ வந்து விதை இங்கேயே சொல்லிக்கிறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. இது எத்தனை நாளில் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் வந்து கேட்டிங்கன்னா? இப்போ சாதாரண குட்டைப்படையெல்லாம் நம்ம கம்மியாக சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு. இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா 2.5-3 மாதம் ஆகுது இது காய்க்கிறது, காய்ப்புக்கு வர்றதுக்கு. காய்ப்புக்கு வர்றது? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு இடையில அந்த செடி நல்லா வளர்றதுக்கு, பூக்கள் நிறைய தங்குறதுக்கு, காய்கள் நல்லா ஊட்டமாக வர்றதுக்கு ஏதாவது இயற்கை உரங்கள் கொடுக்குறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கை உரங்கள் கீழே கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா மீனமிடும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஎம் சொல்கிற எஃபெக்டிவ் மார்க்கிங் ஆர்கனைசம் போடுறது, ஸ்ப்ரே பண்ணுறது, அதுக்கப்புறம் அமிர்த கரைசல், பஞ்சகவ்யம், இந்த 4 தான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். அதுலேயும் நல்லா பூக்குது, நல்லா காய்க்குது, காய்ப்பும் நல்லா இருக்குது. ஒரு அளவு ரொம்ப பெருசாக இல்லைனா கூட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக அருமையாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு பூச்சிகள் ஏதாவது தாக்குதா? இது பூச்சிகள் வரும், கூடுமான வரைக்கும் சின்ன சின்னதாக வரும்பொழுதே பொறி வண்டுன்னு ஒரு பொறி வண்டு ஒன்று வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்த்து கையால் பார்த்து எடுத்துடுறது மேக்ஸிமம். அடுத்தது அதையும் மீறி வந்ததுன்னா இஞ்சி பூண்டு கரைசல் சொல்லல நம்மளோடைய இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இந்த கரைசல், அதுபோல பெருங்காயம் புகையிலை போட்டு அது ஒரு காம்பினேஷன். எந்தெந்த எந்த ட்ரிப்போ ஃப்ரீக்வன்ஸாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருந்தாவே எதுவும் பூச்சி. எந்த பூச்சி? இப்போ நீங்கள் வந்து 40 செடி. ஆமாம், 40 குழி வச்சுருக்கீங்க. ஆமாம், 40 குழிக்கு குழிக்கு 3 வச்சுக்கலாமா? 3 அவரேஜாக வச்சுக்கலாம். 3 12. ஆமாம், இந்த 12 ஏறத்தால் ஒரு 50 நாள் காய்க்க ஆரம்பிக்குதா? ஆமாம், 65 நாள், 70 நாள், 70 நாள் காய்க்க ஆரம்பிக்குது. 70 நாள்லேருந்து எத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு காய்க்கும்? இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நாட்டு வெரைட்டியாக இருக்கிறதுனால இதில் காய்க்கிறதுக்கும் லேட் ஆகும். அதுமாதிரி காய்ச்சி முடியறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டு காய்ச்சிட்டு இருக்கும். 70 நாள் காய்ச்சிட்டு இருக்கும். இப்போ 70 நாள் காய்க்க ஆரம்பிக்கும் வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒரு எத்தனை 90 நாள் ஒரு 3 மாதம் வரைக்கும் காய்க்கும். 3 மாதம் 90 நாள். ஒரு எத்தனை நாளுக்கு ஒரு நாள் காய பறிக்கலாம்? இதை போதைக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒரு பெரிய அளவில் பண்ணாலும்னா கூட இந்த அளவில் பண்ணும்போது கேட்டிங்கன்னா இப்போ இந்த 40 குழி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ அளவுக்கு எனக்கு கிடைக்கும். 10 கிலோ? ஆமாம். இப்போ நீங்களே நேரடியாக விற்பனை பண்ணுறீங்க? ஆமாம். கிலோ என்ன விலைக்கு விற்கிறீங்க? கிலோ வந்து என்ன கேட்டிங்கன்னா என்னுடைய நேரடியாக விற்பனை பண்ணுறதுனால மார்க்கெட்டில் வந்து 80 ரூபா விற்றா கூட என்கிட்ட 40 ரூபா தான். மார்க்கெட்டில் 10 ரூபா 20 ரூபா விற்றா கூட என்கிட்ட 40 ரூபா தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து ஆடு வளர்க்குறீங்க, மாடு வளர்க்குறீங்க, கோழி வளர்க்குறீங்க, கீரை அதே மாதிரி வெண்டை அதாவது எல்லாம் எனக்கு ஒரு 5 ஏக்கரில் வச்சுக்கிட்டு தோறையமாக எல்லா விவசாயங்களுமே பண்ணிட்டு வர்றீங்க. ஒரு 6 பேர் வேலை வேலைக்கு வச்சுட்ருக்கீங்க. ஆமாம், இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு தோறாயமாக ஒரு மாதத்தில் இந்த 5 ஏக்கரில் என்ன வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இப்போ வந்து பால் இருக்குது, அதுக்கடுத்து என்னென்னா ஆடு விற்பனை இருக்குது, அதுக்கடுத்து கீரை விற்பனை இருக்குது, அதுக்கடுத்து மீன் குளம் வச்சுருக்கா மீன் விற்பனை இருக்குது. இதை தவிர என்ன கேட்டிங்கன்னா காய்கறிகள் இருக்குது. இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கிறது. ஒன்றும் பிரச்சனை இருந்தால் கூட ஒன்றில் ஏதாவது சமாளிச்சு வந்துருக்கு உங்களுக்கு. இதனால தான் இன்டெகிரேட் ஃபார்மிங்கிறத நம்ம ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறது, கூட்டுப்பண்ணைங்கிறத ஊக்குவிக்கணும்.
அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா சாதாரணமா என்ன கேட்டீங்கன்னா இப்போ உள்ள அளவுக்கு இப்ப நான் 3 வருஷம் ஆகுது இப்போ வந்து கேட்டீங்கன்னா ஒரு 25% தான் தாண்டி இருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பர் மந்த் வந்து 1 லட்சம் நமக்கு வந்து எல்லாத்தையும் போக நெட் ப்ராஃபிட் கிடைக்கிற அளவுக்கு இருக்கு 5 ஏக்கர் ஆமா 5 ஏக்கர் இது போக போக இது எவ்வளவு ஆகும் இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு மாசத்துக்கு வந்து 2 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாங்கற நிச்சய நம்பிக்கை இருக்கு இது பண்ணி காமிச்சிட்டு தான் உட்காருவேன் வறட்சியான காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்தாலும் கூட்டுப்பண்ணை விவசாயத்தில் எப்படி வெற்றி காண்பது என்பதை பற்றி திரு ரவிக்குமார் அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க உங்களுக்கு இந்த ஆடு வளர்த்தல் கோழி வளர்த்தல் பண்ணை குட்டை அமைத்தல் கீரை காய்கறிகள் வளர்த்தல் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் திரு ரவிக்குமார் அவர்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம் உங்கள் அலைபேசி என்ன சொல்லுங்களேன் நிச்சயமாக எந்த சந்தேகம் வந்தாலும் எந்த நேரத்தில் வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் எனக்கு தெரிந்தவற்றை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்னுடைய அலைபேசி எண் 9942890 53 உங்கள் ரவிக்குமார் சார் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி அதாவது ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறது எப்படி அதை விற்பனை செய்வது எப்படி என்பதை ரொம்ப நல்லா சொன்னீங்க உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த பெப்பர் ஸ்டீவில் கலந்துக்கிட்டதுக்கு என்னுடைய சார்பாகவும் பெப்பர் ஸ்டீவ் சார்பாகவும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி